என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் போன் வந்தது. நான் தான் டைரக்டர் பால வைத்தியநாதன் பேசுறேன். உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் பண்ணாரு. என்ன விஷயம் இல்லை, நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுன்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுரு. அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரி அடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இது மேல ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு. இந்த டயலாக் என்ன, அவர் என்ன எழுதியிருந்தாரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும். நான் அவருக்கு சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவரு வசனமாக்கியிருந்தார். அதனால இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்து மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன் எதுக்குன்னா, நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, தாக்குறீங்க. நாங்க ஏன் அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் பேச விட்டுது, நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல எனக்கு மேல ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைனாரு. நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர், உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி நடிக்கிறீங்களா? அவர்கிட்ட அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் சொல்லணும். மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சாரு. அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புல கூட்டணி ஜெயிச்சது. இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போன என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது திமுக தயவு இல்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா 50 பைசா தான், ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பின் ரசிக ஜாஸ்தி. உங்களை அனுசரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர், ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுறத விட்டு கை அவங்க அந்த சொல்லி கிடைச்சி சார், ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிச்சு. நல்லா கட்டி கட்டி பேசுறீங்க, கை கட்டி கவனிச்சீங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். என் ஆமா, இப்ப என்னை கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேர் வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியா பேச வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும், நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்விட்டே என்ன பெரியவங்க சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த எதை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இஷ்டத்தை கேள்வி வைக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவு செய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா, அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்துல 5 பதிவுகளை நான் பேசியிருக்கேன். கள்ளச்சாராய சாவுக்கு தம்மையிலே வந்திருக்கு. சாராய காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன், அவர் பார்க்கல. நினைச்சிருக்கேன் அவரே நான் தப்பா பேசணும் மட்டும் பாக்கிறேன்னு தெரியும். எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் ஒன்றாக்கு மேலே போயிருக்கு.
சார எங்க இன்னைக்கு 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 அரசியல் பேசுங்க, நானும் அரசியல் பேசுங்க. இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மத அலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் இருக்கட்சியும், எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் முடியுங்களா? அப்படின்னா அது அரசியலாயிடும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் சொல்றேன், அரசியலுடன் சேனல்ல 4 பதிவு போட்டிருக்கேன், 4, 2 லட்சம், 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்துதான், ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன். உண்மை கூட பேசிட்டு அதே மாதிரி இந்த யூடியூப்ல அதிகமாக வியூஸ் யாருக்கு தெரியுமா? ஒரு அரசியல் சீமானுக்காக அதிகமாக வியூஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான், சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். ராமன் தமிழகத்தின் கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசணும். ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற, பார்க்கிறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணிதான் சிலர் போக முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைய தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அவங்களே தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வாட்ச் சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்னு. யார சொல்றாரு எனக்கு தெரியும். விளக்கு இது விதிகளுக்கு பால் வைத்திருக்கேன்னு சொல்லணும். அவரு ஜீவானந்த என்ன சொல்றாரு, முழு கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான்டான்னு நடிச்சார். எனக்கு முடிச்சாரு பேசுறதுக்கு கரெக்டா முடிச்சா எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மயிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு, உண்மையா இல்லையா? என் கதையே சொல்லல. என்ன எவ்வளவு அழகா நடன காட்சி வச்சு போட்டு அதையும் பிடிக்கிட்டாரு ஐயா, அதுவே பேசுங்க. நீங்க விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்க வந்து அவ்வையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க, நான் முறை சொல்லிட்டேன். உண்மை இதுக்கு டைரக்டர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை நோக்கணும் பேசுறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன், என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு, கமா போட்டா அந்த கமா போடும். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து இருக்கான்னு பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு, சாவடிச்சார் உண்மையில. ஏன் டைரக்டர், அதாவது அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு இல்லவே இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோல நான் வர முடியல, உண்மை. அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனை இல்லை. ஏன்னா இந்த டைலாக்கு நீங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம், நோ அது இருக்கு. நானும் ஜீவா வந்து எல்லாரும் ஜீவா இன்னைக்கு சமாதானப்படுத்தும் அண்ணே, அமைதியாரு அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருக்குது. இப்படிதான் அவரு சொல்லுவாரு இருக்கு. அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது இன்னொரு அவர் தான் என்கிட்ட சொன்னார், அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்னு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள், அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே ஏன் இப்படி தானே அப்படின்ட்டு ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனால் படத்துல நான் ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது. ஹீரோயினா எதுவுமே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டு பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பார்த்தாலும் எனக்கு எப்படின்னா 30 வருஷம் 30 வருஷம் அதிகமாக 25 வருஷம், அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர், ரஜினி மாதிரியே பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது இங்க எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம், வாழ்வோம்.